A very good evening to fathers, brothers and sisters. Welcome for the first day of the Novena offered in honor to Saint Anthony. Let us pray to Saint Anthony to intercede for us for all the blessings that we need to glorify him. Tandai magan tuyavin peyarai. எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதரர்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். அனைவரையும் சகோதர உங்களையும் நாம் ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்து செல்வராக. ஜெபிப்போமாக என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெருக்கலை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடம் எல்லாம் உமது ஆதரவை கண்டனரும் செய்தரலும் உம்மோட பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேசுனா என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கிறங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
வாசகம் ரோமேர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 9-16 வரை. உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கு ஒருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வரோடு மகிழுங்கள். அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒருமனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Thank you.
அன்பே கடவுள், கடவுள் நமக்கு இவ்வாறு அன்பு செய்தாரெனில் நாமும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறுகிறது ஆண்டே. ஆண்டவரங்களோடு இருப்பாராக, லூக்கா எழுதினர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 திருவசனங்கள் 39-56 முடிய. மரியா எலிசபெத்தை சந்தித்தல். அதன்பின் மரியா புறப்பட்டு யுதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செகேயாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசை பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அறிய நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாத்தையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வலிமையினரையும் வழிபரமினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீட்டுக்கு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், தி தீம் கிவன் டு மீ, சென்ட் ஆண்டனி ஹேவிங் ஃபுல் ஆஃப் ஜீல் டு சேவ் தி சோல்ஸ். ஆன்மாங்களை காப்பாற்றுவதற்காக அவருக்கு இருக்கிற அந்த ஆசை, த டிசையர், சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அன்பான சகோதரரை சகோதரனே, தூய அந்தோனியாருடைய வாழ்வு ஒரு தடவை நம்ம அவருடைய நவநாள் புஸ்தகம் ஒரு தடவை வாசித்திருந்தால் அவருடைய வாழ்வு, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எக்ஸாம்பிளரி லைஃபாக சொல்ல முடியும். His life itself is a life for the souls of others. His life itself is an example to save the souls of others. Particularly,
அவர் ஆன்மா காப்பாத்துறதுக்காக ஒரு போதனை, ஒரு செமினார், ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படி கிடையாது. His life was itself as a teaching for others. அவருடைய வாழ்வு ஒரு லைஃப் ஆஃப் பாவர்ட்டி, லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸ், லைஃப் ஆஃப் ஹியூமிலிட்டி, லைஃப் ஆஃப் சேரிட்டி. எதுக்காக அப்படிப்பட்ட வாழ்வு அவர் வாழ்ந்திருந்தால் ஒரு தடவை யோசித்து பார்த்தால், என்னுடைய ஆன்மா முக்கியமானது, என்னுடைய ஆன்மா விஷயத்தை பார்த்தால் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு அதுதான் எனக்கு முக்கியமானது. இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே கிடையாது. அதுதான் இன்றைய இன்ட்ரடக்ஷனில் நம்ம கேட்டிருக்கிறோம். What does it profit for a man to gain the whole world than to lose his soul? இப்படிப்பட்ட பிரின்சிபல், இப்படிப்பட்ட கான்செப்ட் அவருடைய வாழ்வு முழுவதும் ஒரு டிஃப்ரெண்ட் லைனில் அவருடைய ஆட்டிடியூட் இருக்கட்டும், அப்ரோச் இருக்கட்டும், மாற்றிருக்கு. His change of lifestyle has been a very great, had brought great impact to people whoever has observed him. அன்பக்குரியவர்களே, மெட்டுக்கூட சத்த அந்தோனியார், அற்புத அந்தோனியார்னு நம்ம சொல்ல முடியும். நிறைய பேர் அவர் ஆசிஸுக்காக மிரக்கல், என்னுடைய வாழ்வில் ஒரு மிரக்கல், ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு மகிழ்ச்சியாக ஒரு அற்புதம் நடக்கணும்னு நம்ம ஆசையோடு நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து இந்த நவ நாளுக்காக நம்ம வந்திருக்குவோம். ஆனால் முக்கியமானது என்ன, எப்படிப்பட்ட அற்புதம்னா, மிரக்கல் ஆஃப் த சோல். மை லைஃப் ஷுட் சேஞ்ச், மை ஆட்டிடியூட் ஷுட் சேஞ்ச், மை அப்ரோச் ஷுட் சேஞ்ச், மை டிசையர், மை அர்ஜ், மை ஹிடன் டிசையர் ஷுட் சேஞ்ச். அப்படிப்பட்ட சேஞ்ச் ஒருவளுக்கு அந்த மாறுதல் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தால் அதுதான் முக்கியமானது. மனிதனுடைய வாழ்வு பார்த்துருந்தால் நிறைய தடவை பீப்புள் ஆர் ஃபாலிங் சிக், பீப்புள் ஆர் ஆல்சோ ஹெல்த்தி. பீப்புள் க்ரோ ரிச், பீப்புள் க்ரோ புவர். பீப்புள் ஆர் சக்சஸ்ஃபுல், பீப்புள் ஆர் ஃபெயிலியர்ஸ். தட் இஸ் இம்மெட்டீரியல். நம்மளுடைய வாழ்வு அப்படிப்பட்ட வேர்ல்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மேலே இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்வு என்ன, எனக்கு அந்த ஆண்டவர் மேலே இருக்கிற கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப் இருக்குதா இல்லையா, அது முக்கியமானது. எதுக்காக இந்த உலகத்தில் என்ன இருக்குது, நிறையா பாலிடிக்ஸ், இந்த உலகத்தில் என்ன இருக்குது, பாவம், சாத்தானுடைய டெம்டேஷன் நிறையா இருக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்குதா, இதுலேருந்து நம்மளுக்கு அந்த டெலிவரன்ஸ் கிடைக்குதா, அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இன்றைய முதல் வாசகத்தில் we have taken from the letter to the Romans, wonderful reading which is taken for the feast day celebration. The feast is the visitation of Mother Mary to Elizabeth. Indriya feast day tuya paulanavar solraru, avaru enna solraru, first become loving people with others, have love towards everyone. எல்லாருக்குமே அந்த அன்பு காட்ட வேண்டியது. இப்படி எதுபடி, எப்படிப்பட்ட அன்பு, ஷோ ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன், ஷோ ரெஸ்பெக்ட், பி கைண்ட் டு எவ்ரி ஒன். இன்றைய நாள் ஒருத்தர்கிட்ட பேசணும்னா பயப்படுறோம். ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி பேசணும், ரெஸ்பெக்ட் இல்லாத பேசணுமா, ரெஸ்பெக்டோட பேசணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முறைய முதல் வாசகத்தில் தூய பவுலானவர் சொல்றாரு, பி கைண்ட் டு எவ்ரி ஒன், பி குட் டு த புவர் பீப்புள். How nice it is. This is what we see even in St. Anthony. St. Anthony was so kind. That is why he had become the saint of miracles. எவ்வளோ பேர் புனிதர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறோம் நம்ம முன்னாடி தான். செயின்ட் ஜூட் இருக்கிறாரு, செயின்ட் செபாஸ்டியன் இருக்கிறாரு, செயின்ட் அகஸ்டின், நம்பர் ஆஃப் செயின்ட்ஸ் வி ஹேவ். பட் செயின்ட் ஆண்டனி இஸ் நோன் டு பி த செயின்ட் ஆஃப் மிரக்கிள்ஸ். வை? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சேரிட்டி டுவர்ட்ஸ் புவர், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அன்கான்கரபிள் wonderful love towards the poor and everyone. That is why he has become so famous. Anbukkuravargale, if you and me would like to be like St. Anthony, we must begin to be charitable towards everyone. So first point we need to learn is, let us become charitable towards everyone. The first Navina prayer, gentlest kindest of saints, burning love of God, exalted virtue, your great charity towards your fellow creatures had made you to possess miracles. எதுக்காக அவருக்கு ஆண்டவர் இவ்வளவு சக்தி கொடுத்திருக்கிறார்னால், அவர் மற்றவங்களுக்கிட்ட இருக்கிற அன்பு. He had so much of love towards others. That is why God has blessed him with powers of working miracles. Today, if someone comes to you
உங்கள் முன்னாடி வந்தால் ஐயோ எனக்காக ஜபப்பண்ணுப்பா, எங்கள் வீட்டில் இப்படி இருக்கிறாங்கோ, எங்கள் பசங்க அப்படி இருக்கிறாங்கோ, எங்களுக்காக ஜபப்பண்ணு, நீங்கள் ஜபப்பண்ணால் எதுனா நடக்குமா உங்கள் வீட்டில்? இல்லையே, அவங்கக்கிட்ட போய் எதுக்காக நம்ம அவர்கிட்ட போனோம், அவருடைய வாழ்வு எனக்கு தெரியும். ஹி இஸ் குட் ஃபார் நத்திங், ஹி ஹாஸ் நோ ப்ரேயர் எஃபெக்டிவ் அப்படின்னு நினைக்கிறோம்போ. பட் டுடே வி நீட் டு பிகம் பவர்ஃபுல் பீப்புள் இன் ப்ரேயர். ஹவு கேன் யூ பிகம் பவர்ஃபுல் இன் ப்ரேயர்? ஒன்லி வென் யூ ஹாவ் லவ் ஃபார் த சோல்ஸ். துய அந்தோனியார் இந்த ஆன்மா காப்பாற்றுறதுக்காக அவர் அங்கே இருக்கிறார். He is not just coming, he is not just there to just give you all the temporal blessings, all the temporal blessings to the sick people. He gives health. Yola pera vidavidamana kashtathoda varanga, he gives health. Fine, people who have lost things, they come to St. Anthony. He is the restorer of lost articles and solranga. Yes, and those people who are sorrow because of some worldly things, they are sorrow, they too gets many things. So much so, dead are raised to life. இது நம்ம எப்படி கண்களுக்கு தெரிய வர விஷயங்களுக்கு பற்றி நம்ம பேசிக்கிறோம். We talk only visible things, but St. Anthony is not for that. He goes beyond, one step beyond that. It is something like saying like this, to the sick of the soul. நிறைய ஆன்மாங்கள விஷயங்களை நம்ம கவனித்து பார்த்தால், யோசித்து பார்த்தால், ஒரு இடத்துல நம்ம எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ் பண்ணிருக்கிறாள், நம்மளுடைய ஆன்மா எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸோடு இருக்குது. நிறைய பேர் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து இருக்கிறாங்க இன்றைய நாள். தி டோன்ட் கோ ஃபார் கன்ஃபெஷன். கன்ஃபெஷன் எப்போ போவாங்க? ஓன்லி அட் த டைம் ஆஃப் ஈஸ்டர், ஓன்லி அட் த டைம் ஆஃப் கிறிஸ்மஸ். மத்தியத்தில் போக மாட்டுறது. நிறைய பேர் போகாது இருக்கிறாங்க. நாட் ஓன்லி தட், நாட் ஓன்லி பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ், தே டீச் ஈவன் சில்ட்ரன் சோ பேட் வேல்யூஸ், சச் எ ராங் வேல்யூஸ் தே டீச் சில்ட்ரன். நம்ம ஏன் கன்ஃபெஷனுக்கு போனோம், அந்த சாமியார்கிட்ட ஏன் கன்ஃபெஷனுக்கு போனோம், அவசரமா அப்படி சொல்லி பசங்க முன்னாடி நம்ம பேசிக்கின்னு பிள்ளைகளுக்கு கூட அந்த வேல்யூ சிஸ்டம் கற்றுக் கொடுக்காது இருக்கிறோம். செயின்ட் ஆண்டனி டீச்சஸ் வேல்யூஸ். திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஹி ரேசஸ் த டெட் சோல் டு லைஃப். வாட்ஸ் ஆஃப் டெட் சோல்? பாவ வாழ்க்கையை வாழ்ந்து பாவத்துக்கு அடிமையா இருந்து பிகமிங் விக்டிம் டு சேட்டானிக் ஆக்டிவிட்டீஸ் தே பிகம் டெட். Saint Anthony is one powerful saint who gives life to all those dead persons who are in dead spiritually. Anbandha sagodharare sagodharale, one of the Navina prayers says, you might have gone through these Navinas, people who are lepers, krushta vyadhilo unna vallu, aa kaalamlo krushtulu tama samajamlo undakunda ekkado dooranga unche vallu, krushta vyadhito baadha pade vallini aa time ala unde. Kaani సెయింట్ ఆంటనీస్ ప్రేయర్లో ఒక విషయం ఇట్లా తెలిసి ఉన్నది. వాట్ ఈస్ దాట్? దెర్ ఆర్ సో మెనీ స్పిరిచువల్ లెపర్స్ హు ఆర్ నాట్ సమ్వేర్ అవుట్ సైడ్ బట్ ఈవెన్ ఇన్ అ కమ్యూనిటీ. వి కాంట్ అండర్స్టాండ్ హూ ఇస్ దట్ పర్సన్, హూ ఇస్ దిస్ పర్సన్. సో మెనీ స్పిరిచువల్ లెపర్స్ ఆర్ లివింగ్ అమాంగ్స్ట్ us. సెయింట్ ఆంటనీ సేస్, ఐ ఆమ్ హియర్ టు హీల్ యువర్ స్పిరిచువల్ లెప్రసీ. పీపుల్ ఆర్ ఓన్లీ వరల్డ్లీ మైండెడ్. எனக்கு என்ன வரும் மற்றவங்களுக்கு? ஐ ஆம் பாதர் அபவுட் மை ஓன் க்ளோரி, மை ஓன் செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட். செயின்ட் ஆண்டனி சேஸ், நீ உன்னுடைய வாழ்வு உனக்காக வாழாமல் ஆண்டவருடைய மகிமை செய்கிறதுக்காக நீ வாழ வேண்டியது. ஹிஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல்வேஸ் டு க்ளோரிஃபை காட். தட் இஸ் வெரி கிரேட் ஆஸ்பெக்ட், யூனிக் குவாலிட்டி வென் வி லுக் அட் செயின்ட் ஆண்டனிஸ் லைஃப் ஸ்டைல். ஹிஸ் லைஃப், ஹிஸ் ஒர்க், ஹிஸ் ப்ரீச்சிங், ஹிஸ் ஆக்டிவிட்டிஸ், எவ்ரி திங் ஆண்டவருடைய மகிமைக்காகத்தான் அவருடைய வாழ்வு வாழ்ந்திருக்கிறார். அன்பாத சகோதரரே சகோதரே, ஐ ஆம் ஃபார் த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட் அண்ட் ஃபார் த சால்வேஷன் ஆஃப் சோல்ஸ். டுடே பீப்புள் ஆர் லிவிங் ஃபார் தேர் ஓன் ஃபிளஷ், தேர் ஓன் ஃபிளஷ், தேர் ஓன் ஃபிளஷ் டிசையர்ஸ். இஸ் அ கான்கரர் ஆஃப் கான்கியூபிசன்ஸ் அண்ட் இ ஷெட் இஸ் பிளட், இ ஷெட் இஸ் பிளட் டு கான்கர் சச் சார்ட் ஆஃப் டிசையர். ஐ ஹவ் செயின்ட் ஆண்டனி அவருடைய ரத்தத்தை சிந்தித்து இதுக்காக நான் வாழ மாட்டேன், மற்றவங்களுடைய ஆன்மா மோட்சத்துக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்திக்கிறேன் சொல்லி அவருடைய வாழ்வில் நம்ம பார்த்து கேட்டிருக்கிறோம். அன்பாத சகோதரரை சொல்லி இன்றைய நாள் நம்ம தாய் திருச்சபை, வி த ஹோல் சர்ச் செலிப்ரேட்ஸ் யூனிவர்சலி த ஃபீஸ்ட் ஆஃப் த விசிட்டேஷன் ஆஃப் மதர் மேரி டு எலிசபெத். வாட் டிட் வி ஹியர் இன் காஸ்பிள் ரீடிங்? மதர் மேரி வென்ட் இன் ஹேஸ்ட் டு சர்வ் Elizabeth. Why did she go? எதுக்காக அவ்வளோ அவசரமாக
எலிசபெத் உதவிக்காக போயிருக்கிறாள்னால் ஷி வாண்டட் டு டெல் எலிசபெத் ஹியர் ஐ ஆம் ஃபார் யூ ஹியர் ஐ ஆம் டு சர்வ் யூ ஹியர் ஐ ஆம் டு ப்ரொடெக்ட் யூ பாருங்கள் when the moment mother mary wished elizabeth the gospel says she was filled with the holy spirit and the baby in her womb leapt with joy she was filled with the holy spirit mother mary's greetings were so powerful that other persons gets easily influenced by the power of the holy spirit today what am I the moment I speak to others can I give the holy spirit to others can my life if I stand in front of you touches you by the holy spirit nan un munnadi nirndal unkitta pesnal enoda relationship establish pannal un vaalkile edhana change varamudiyuma unadiya vaalvu unadiya lifestyle edhana maarudal varamudiyuma is very important saint anthony though he is living there his statue represents his life influences the holy spirit that is very important the other person gets changed by the power of the holy spirit anbanda sagodarare sagurile today being the first day let us pray for the change in my lifestyle may I also desire the salvation of my soul and the salvation of other souls he was called as a terror of demons he was called enemy of heretics he is the fear of tyrants vanquisher of sinners unconquerable patience he had and that is why he was very special chosen saint in among all the saints of the church in the church therefore dear friends as we have come here in honor to saint anthony pray to him you may not be weak in one activity you may be weak in some other activities nammudaiya vaalvila oru vishayatha paathal nammalku inda weakness irukum mattrungala paatha vera vishayathila weakness irukumudiyum அந்த வீக்னஸால அந்த அலுவாட்டினால நம்ம அந்த ப்ராக்டிசஸ்னால நம்ம நிறைய பாவம் செய்திருக்க முடியும் ஆனால் அந்த பாவத்துக்கு ஒரு எண்ட் இருக்குது எப்படிப்பட்ட அலுவாட்டினா இருக்க முடியும் எவ்வளவு அடிக்ஷனா இருக்க முடியும் எப்படிப்பட்ட ப்ராக்டிசஸ் இருக்க முடியும் அதுல உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் செயின்ட் ஆண்டனி இஸ் நம்பர் ஒன் ஃபார் தட் அது குடி அலுவாட்டு இருக்க முடியும் கெட்ட பழக்கம் எப்படிப்பட்ட கெட்ட பழக்கம்னா இருக்க முடியும் நீங்க அந்தனியா இருக்கிட்ட நீங்க மன்றாட்டு உன்னுடைய வேடுதல் உன்னுடைய ஜபத்தை ஒப்பு கொடுத்தால் அந்தனியார் உங்களுக்கு he will surely give you that deliverance to us this happened to me and this has happened to many people have come with so much of joy to share their happiness to sharing their change conversion in their lives but at the same time I also see though the people come regularly for Navinas though they come regularly for Holy Mass there are still people who are in the same rut in the same status and endha paavathil irukranga adhe paavam vaalkaiya vaandirukrangal dinama koyilukku varuvaanga novena prayer seivaanga ana onna maaradhal kediyadu why because they are not bothered about their soul they are bothered about something else they are not bothered about glorifying god and salvation of their soul they are bothered about something else enniki enna varum adilendu enna varum pera is it name is it fame is it popularity idellame tu antaniyar pakkathile vechitaru avarude lifestyle is a teaching anbada sagodarare sagule indrina namaga neriya kudumbathile neriya prachana irukudhu madam mary went to elizabeth to serve son of man has come to serve Saint Anthony has come to serve such a wonderful personalities and examples we have in the church why not we imitate their life as we listen to the sermon as we participate in the holy eucharist pray that I too may become like Saint Anthony always working for the soul as Saint Anthony did it he has so much of passion to save us he has so much of desire to save us ultimately if someone gives 500 rupees 1000 rupees that will pass away adha what does it profit for a man to gain the whole world than to lose his own soul Saint Francis of Assisi Saint Augustine Saint Thomas Aquinas appo neriya punithargal inda vishayatha therindha pinbu Saint Anthony inda vishayangal therindha pinbu avangalude vaalkai avangalude vaalvu inda vishayathu mele aandavarku oppu koduthirukkargal
அன்பாத சகோதரரே சகோதரே, if they can do that, why not you and me? St. Anthony's parishioners being here for 30 years, 40 years, 50 years should also become like St. Anthony. It is not necessarily only St. Anthony Metticola Church should be famous. St. Anthony's parishioners also be famous. How wonderful to hear. How nice to hear. Why not? St. Anthony's parishioners also should make mark of difference in Hyderabad and Twin Cities. So let us ask St. Anthony, intercede to St. Anthony to pray that we all become zealous people to save souls and become example in our communities. சகோதரரே சொல்ல நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாகுபடி ஜபியுங்கள். மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களினிவாக நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றாருளும். இந்நக்கருணர் சாதனம் உமது அன்பின் ஆற்றல் விளங்கு செய்வது போல உமது மீட்பின் பலனையும் எங்களுக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எடுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம்மிறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழுமெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனும் இந்த திருச்சபை புனிதந்தோனியான நவநாள் விழாவை மகிழ்ச்சியில் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியில் விசுவாச போதலையும் ஒழுக்கமுமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவிழமானீர். ஆகவே தூதர்களோடு புனிதரின் பெருந்திரளோடு சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பரிசித்து முடிவின்றி பாடுவதாவது. Oh,
தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதர்க்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடும் மனமு வந்து தம்மை கையழித்து போது அப்பத்தை எடுத்து உமாக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிப்பேன் வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தாம் சீரருக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்பு கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இது நினைவாக செய்யுங்கள், ஆராதித்தே ஆண்டவரே ஆராதித்தே. இது விசுவாசத்தின் மறை பொருள், தேவரீர் வரமழவு உமது மரணத்தை அழிக்க இழுகின்றோ, உமது எழுத்துழைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உரியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியின் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், எங்கள் ஆயர் தும்மாபாலா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தனும், எங்கள் அனைவரையும் அன்பின் நினைவு அடைய செய்தனும். உயிர்த்தின் நம்பையில் இருந்தவன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமணம் ஏற்றிக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னிதாயின் மாட்சிக்கும் அறியாள் அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு உகந்தராயிருந்த சூசேப்பர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ் தோன்மை கொண்டு உம் திருமணி கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தெடுத்து மரமரல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவில் வன்றிப்பல் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உரியவே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். அமைதி கனிவுடல் அன்பை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பிருக்கும் பேரன்பு வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செலுக்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன். அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்திரேன், எங்கள் பாவங்கள் பாராமல் திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமை மனிதனம் தெரிவிக்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். செம்மறி, இது உலகில் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறி விழுதுக்கு அழைப்பு பெற்றவர், பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மாவும் குணமடியும்.
முத்திரையிட்டு நறுக்கரளிப்பின் ஜெபத்தை சொல்வோம். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே, கிறிஸ்துவின் திரு ஆத்மமே, என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். கிறிஸ்துவின் திரு சரீரமே, கிறிஸ்துவின் திரு சரீரமே, என்னை ரட்சித்தருளும், என்னை ரட்சித்தருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, என்னை நிறைவி தருளும், என்னை நிறைவி தருளும். கிறிஸ்துவின் விழாவில் இருந்து, கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வந்த திருநீரே, வந்த திருநீரே, என்னை கழுவி அருளும், என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, என்னை தேற்றுங்கள், என்னை தேற்றுங்கள். ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும், எனக்கு செவிசாய் தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே, உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு, உம்மை விட்டு என்னை பிரிய விடாதையும், என்னை பிரிய விடாதையும். தீய தீய எதிரிடமிருந்து, எதிரிடமிருந்து என்னை காத்தருளும், என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில், என் மரண நேரத்தில் என்னை அழைத்து, என்னை அழைத்து உமது புனிதரோடு, உமது புனிதரோடு எக்காலமும், எக்காலமும் உம்மை புகழ, உம்மை புகழ எனக்கு, எனக்கு கற்பித்தருளும், கற்பித்தருளும். ஆமென், ஆமென். I thank Father Chinnaparetti for having given me this great opportunity to be the first batsman of these 13 days. I'm so grateful to him. May St. Anthony intercede for his great project that he has ventured into the construction, which is a very, very big project. May his project come to fulfillment through the intercession of St. Anthony. May God bless all his intentions and grant him good health. Thank you very much, Father, for having called me. ஜபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திருநாளை நாங்கள் ஊற்று பெற்றுள்ளோம். அந்தோனியாரோடு எடுத்து காட்டி பின்பற்றி நாங்கள் பக்தி பற்றுதலுடன் உண்மை வழிபடவும். அனைவருக்கும் அயராத அன்பு செய்யவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடு இருப்பாராக. எல்லாம் வல்லிறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்களை ஆசீர்வதிப்பதாக. வாருங்கள், திருப்பதி நிறைவேற்று. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Lord our God, we thank and praise you for giving us St. Anthony as a patron, whom we are made so beloved of many, and the helper to whom we fly in our necessities. Succor us in our dangers and enrich us with your gifts. Deign, O Lord, through his merits and intercession, to deliver us from every evil and grant us the grace which we ask in this novena. Altogether, St. Anthony, whose love of Jesus was so wondrously rewarded that you were privileged to hold him in your arms in the form of a little child, by the ineffable consolation which inundated your soul, by the compassion which you showed towards the afflicted and poor, by the gift of miracles which our Lord granted to you, obtain for us the pardon of sins, O generous giver. Grant us all our needs, the fulfillment of all our obligations, a holy life and a happy death, that following your footsteps during our life on earth, we may merit to live with you eternally in heaven. Amen. My dear brothers and sisters, let us direct our confident prayer to God and invoke his blessings on ourselves, our families, and on all the world. Let us do this through the intercession of St. Anthony, whom he has raised as a master of holiness and a preacher of the good news. Wise St. Anthony, you were a light in the church through your teachings. Enlighten our souls and open it to divine truth. St. Anthony, you preached conversion and penance.
may we be preserved from sin, the true evil of man. Compassionate Saint Anthony, you free the imprisoned, free us from the bonds of sin, and make us acceptable to our Lord. Generous Saint Anthony, you consecrated your life to the service of God. Grant that we may hear the voice of the Lord with docility. Pious Saint Anthony, you held infant Jesus in your arms. May we receive him worthily in the Eucharist. Saint Anthony, you were a defender of the poor and the oppressed. Grant that we may love our suffering brothers and sisters and place ourselves generously at their service. Saint Anthony, through your powerful intercession, the sick found health. May we be healed from both physical and mental ailments. Let's pause for a while and pray for our personal intentions in silence. Let us pray with confidence that our petitions be granted in the words that our Lord Himself taught us. Our Father, forgive us our trespasses. Let us recite the most efficacious prayer to Saint Anthony. O holy Saint Anthony, the gentlest and kindest of saints, your burning love of God, your exalted virtue, and your great charity towards your fellow creatures made you worthy to possess those miraculous powers such as were given to no other saint. Miracles waited on your word, and that word you were ever ready to speak at the request of those in trouble. The anxious prayer of bitter trial was never addressed to you in vain. To the sick you gave back health. You restored what was lost. The sorrow-stricken were the objects of your tender compassion. Even the dead you raised to life. When the wounded heart cried out to you from the depths of its bitter anguish, when on earth nothing was impossible with you except not to have compassion on those in distress and sorrow. Encouraged by this thought and convinced of the efficacy of your holy intercession, we kneel before your holy image, and full of confidence we implore you to obtain for us. Continue, the answer to this our prayer may require a miracle. Even so, are you not the saint of miracles, who when on earth had but to speak, the mightiest wonders were wrought? O gentle and loving Saint Anthony, whose heart was ever full of human sympathy, whisper our prayers to the ears of infant Jesus, who loved to linger in your arms. One word from you and our prayer will be granted. Oh, speak but that word, and the gratitude of our heart will ever be yours. Amen. The Lord be with you. Bow your heads and pray for God's blessing. God is the glory and joy of all His saints, whose memory we celebrate today. May His blessings be with you always. May the prayers of Saint Anthony deliver you from present evil. May His example of holy living turn your thoughts to the service of God and neighbor. God's Holy Church rejoices that her children are one with Saint Anthony in lasting peace. May you come to share with him in all the joys of our Father's house. And may the blessings of Almighty God, the Father, the Son, and the Holy Spirit come upon you and remain with you forever.